அமைதியாயிட்டாரு. அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அவரை விரைவில் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறோம். அண்மையில் வந்த செய்தி, புதிதாக வேறொருவர் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. அவர் புதுதில்லிக்கு போய்விட்டு வந்த பிறகு இது போன்ற சர்ச்சையான எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை, அமைதியாக இருக்கிறார். தமிழ்நாடு அரசோடு ஒத்துழைப்பதாகவும் தெரிகிறது. ஈரோடு பாஜகவிற்கு ஆதரவளிப்போம் முறையில் அதிமுகவோட பொதுச் செயலாளராக, இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் அதிமுகவில் நிகழ்கிற உட்கட்சி பூசல் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது. போட்டி போட்டு கொண்டவர்கள் பாஜகவை தூக்கி சுமப்பதிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே நல்லதல்ல என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரோட்டில் நடைபெறவிருக்கிற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக உழைப்போம். திமுக வந்து தேர்தல் சமயத்தில் கொடுத்த அறிக்கைகள், முக்கிய அறிக்கை, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் பழைய பென்ஷன், இது மாதிரி இன்னும் நிறைய வந்து பெண்டிங்லேயே இருக்கு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வேற வருது, இந்த சமயத்தில் வந்து உங்கள் சார்பாக வந்து அடுத்த கூட்டணி வைக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது, நிறைவேற்றி கொண்டே வருகிறது. நிறைவேற்றப்படாமல் இருக்கிற கோரிக்கைகளை அல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஏற்கனவே வந்து நிறைய அமைப்புகள் வந்து வந்து எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அது இப்போ வந்து தற்போது வந்து கிடப்பே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தேவை நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்? இப்போ வட மாநிலங்களில் கூட இந்த குரல் வலுவாக ஒலிக்கிறது. பீகாரில் அண்மையிலே அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த வேலை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கும் அது தேவை, தமிழக அரசு அதை பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். அறிவு